எல்லோரும் வந்திருக்கிறார்கள். உப்பரிக்கிலே நின்று கொண்டிருந்தேன். துரியோதனாதிகள் உள்ளே நுழைந்தா புரியுதா? பட்டி மக்கள் ஆகிய பாண்டவர்கள் இப்பேற்பட்ட விசித்திர மாளிகையில ஏற்படுத்திருக்கிறார்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்தா நினைக்கும் கேடு. தடக்கு எடுக்கும் கல்லு. மோடு பார்த்தா பள்ளமா தெரியும், பள்ளத்தை பார்த்தா மோடா தெரியும். ஏ தம்பிகளோ, ஏதாவது கால தூக்கி வச்சு வாங்கடா, பொறுமையா வாங்கடா அப்படின்னு வச்சாம் பாரு. அதான் பள்ளமாச்சே எல்லா நாட்டு ராஜாக்கள் வந்திருக்கிறார்கள். பாண்டவராகிய யுவராஜாக்களோடு நானும் சென்றேன். ஆம்பளை போற இடத்துக்கு பொம்பளைக்கு என்ன வேலை? என் ஓர கத்திமா 100 பேத்தோட உட்காந்து நான் காய்கறி அறிய ஆரம்பிச்சுட்டேன். அப்படி அறிய ஆரம்பிச்சுட்டேன். பாண்டவர்கள் ஐவராஜாக்களும் சபைக்கு சென்றார்கள். உள்ளே சென்ற சபையை பார்த்த துரியோதனனும் தர்மரை பார்த்து சாதமானதற்கு கொஞ்சம் காலதாமதமாக இருக்கிறது, அமரங்கலப்பா விளையாட்டாக பாச்சுக்காயாடலாம் அப்படின்னார். சூதரியா வீர மன்னராஜ தர்மபுத்திர மகாராஜர் சூதிரியே அமர்ந்து நாடு நகர் பண்டு பதார்த்தம் ரொக்கம் ரோசனை உப்போடு சட்டி வரவோடு முதலாகும் துளைத்து ஒரு தாயக்கட்ட வேளாடுற பத்து வைக்கிறான், ஒரு பணத்தை வைக்கலாம், வைக்கலாம் அடமிஞ்சு போன ஒரு வாட்சி வைக்கலாம், பைக் வைக்கலாம், இல்ல ஒரு ஏதாவது பவுனுக்கு ஒண்ணு பைக் வைக்கலாம். ஆனா அதே மாதிரி போச்சா, இப்ப செல்போன் கூட வைக்கலாம், வைக்கலாம். அப்படி சூதிரே துளைத்தவன் நமக்கு சொந்தமானவன் என்று, சூதிரே துளைத்தவன் நமக்கு சொந்தமானவன் என்று தம்பி துட்டாதவர்கள் இழுத்து வந்து என் மடியிலே அழைத்தடா வலது துடையின் மீது. அப்படி என்றா வார்த்தையை சொல்லி முடிச்சத்தான் துர்ச்சோதன அங்கிருந்து புளியோட்ட ஓடி அதிக மதுரை என்று ஓடி வந்து பாராமல் அடி என்று மாறி என்று என் சிகையை பிடிக்கிறாயே, என் சிகையை விடு, என் மயற விடு, நான் மாதப்பறவனை 3 தினமாக இருக்கிறேன், என்னை தொடாத, மஞ்சள் தேய்ச்சி குளிக்க கூடாது. அப்படி என்றேன். ஓட்ட ஓட்டமா ஓடலாம் மாதப்பரவடை மூன்றுதரமாக இருக்கிறாள், அவளை தொடக்கூடாதுங்கிற பாஞ்சாடி. பாஞ்சாடி அப்படியானால் காமாட்டி என்னும் பொன் சுரட்டி போல அரண்மனையிலே இருக்கிறது, அவளை தொடாம போய் திருவாடான்னா நீங்கள் புலி போற ஒடிய படுபாவி படுபாவி. அத்தை எங்க அத்தை காந்தாரியம் இருந்தாங்க, ஓடி போய் சட்டி பிடிச்சுக்கிட்டேன். அத்தை பாரு, நீ மாமி உந்த மகன் செய்யும் அணியாயத்தை அவன் காமிகள் போல வேதான் என் தரம் பிடித்தவாரி போற ஒரு பையாத பாரி இருந்தோ
What about
பாச்சக்காய் எடுத்து உருட்டினா முதல் அட்டனை எனக்கு வெற்றி. வெற்றி. அதையும் அந்த சண்டாளன் சகுனி ஆனவர் ஏற்றுக்கொண்டார். இப்பேற்பட்ட சபையிலே ஒரு பெண்ணானவர் சூதாடுவது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் மன்னர்களை மட்டும்தான் என்னால் மீட்க முடிந்தது. பார்த்தான் துரியோதனன். ஏ பாண்டவர்களே, ஏ துச்சாதனா, இன்னும் என்னடா பார்த்து கொண்டிருக்கிறாய்? அன்னவரை அபிமானப்படுத்தடா சொல்லி வாய மூடுவே. துச்சாதன ஓடி வந்து என் துகளை பிடித்து அவன் பத்தி என் துகிலுரிய இந்த பாண்டவரும் பார்த்திருந்தேன். என்னால் காண முடியவில்லை. அடியே சண்டால துரியோதனன் சபையில் இறையேற்றி அஞ்சாவது துகில் தீண்டி நாளை விரசையில் இரம்படைத்தோ எந்தரின் இது தகாத ஓரை நாளை ஒரு சமரில் முடிதுரித்தி புலனாறு வெண்குருதி அங்கு பொழியோர் ஒரு கூந்தலை நான் இனி அடுத்து முடியாது. நீ சொன்ன பிரகாரமாக 12 வரும் ஓராண்டு அச்சாதவாசம் துரைக்கத்தான் போகிறோம். அப்படி துரைத்து வந்து என் மன்னனுடைய இவருடைய கதைகளால் உன்னை அடித்து நடகணத்திலே சாய்த்து உன் மார்பின் மீது அமர்ந்து குதிரத்தை எடுத்து எண்ணெயாகவும் படுகடம்பை எடுத்து சீப்பாகவும் மணிப்புடலை பிடுங்கி வைப்பதாகவும் சூடுவேன். அன்றுதானடா என் கூந்தலிலே எண்ணெய் வைப்பேன். அன்றுதான் என் கூந்தலிலே சீப்பு போட்டு சீவேன். அன்றுதானடா என் கூந்தலுக்கு நான் பூச்சி விடுவேன். ஆமா, அப்படி என்று இந்த கூந்தலுக்கு அலங்காரம் நீ செத்தாதான். இந்த கூந்தலை அவித்து விட்டு என் மன்னர்களோடு நானும் மடத்திற்கு சென்றேன். கொலுவில் நிறுத்தி எந்த கூந்தலும் துகிலும் தீண்டி தானை வெளியவே செய்த வரை வேறுடன் தலைதனை துணித்து வெட்டி தனிமுரசு செய்திடாமல் இலகவே விரித்த கூட நான் இனி எடுத்து முடியேன் என்று அப்படி என்று சபதத்தை தெரிவித்து விட்டு வனத்திற்கு சென்றேன். இரண்டல்ல சண்டாரன் செய்த சூழ்ச்சியால் 12 அண்ணன் கண்ணன் திருவையினால் 12 துளைத்து ஓராண்டு அச்சாதவாசம் விராடமன்னன் தேசத்திலே துளைத்து இந்த 12 கழிச்சதெல்லாம் பெருசல்ல. இந்த ஓராண்டு என் மன்னர்கள் முகத்தை பாராமல் நான் வளர்த்து வசரத்திரமசரத்தோடு இருந்தேனே. அந்த விராடமன்னன் தேசத்திலேயே துரைத்து விராடன் மகளாகிய உத்தரியை அபிமன்னனுக்கு திருமணம் செய்து அவர் எங்களுக்கு சீதனமாக கொடுத்த உபலாவியம் என்ற நாட்டிலே இருந்து கொண்டு உலகமாமுனிவரை தூதுக்கு அனுப்பினோம். அபிமானப்படுத்தி அனுப்பினார். அண்ணனாகிய கோபாலக்கண்ணனை அனுப்பினோம். 18 18 யுத்தமானது ஏற்படுத்தி வந்தார். அவனுக்கு 11 சேனை எங்களுக்கு 7 சேனை. 18 சண்டையானது முடிந்தது. 18 அடித்து ரணகணத்திலே சாய்த்தார் என் மன்னராகிய கஜேந்திர பலம் படைத்த வீமாட்டியார். எங்க அண்ணன் கோபாலக்கண்ணன் அம்மா தங்கா தங்கா உன் இஷ்டம் போல கூந்தல முடிச்சுக்குமா செத்து கிடக்கிறான் துரியோதன. ஆமா அப்படின்னாரு. பார்த்து ஓடி வந்த ஓட்டமா துரியோதனம் பார்த்தா ஒரு கைய 5 விரல மூடிக்கிட்டு அப்படியே படுத்திருக்கிறான். அண்ணா கூந்தலும் முடியும் என்கிறிய கோபாலா எந்த மையா சாந்துரையும் எந்த மையம் சாந்துரையும் சாந்துரையும் ஆந்துரையும் ஏதுவெந்த அவன் மனுஷ
கட்டிட்டா கை காலெல்லாம் விரைச்சு போயிடும். துணி மோதிரம் அஞ்சு வரல மூடிக்கிட்டு படுத்திருக்கானா உயிரோடு இருக்கிறா. உயிரோடு இருக்கும்போதே அந்த மனுஷன் என்ன இப்படியாவும் அறப்படுத்துறாரு, இப்படி போய் கூந்தல முடியும்னு சொல்றியே அப்படின்னு செத்த மாதிரி படுத்துக்கிட்டு இருந்து இருக்கு. நான் போய் குடலை கிழிக்கு போகும்போது கப்பு புடிச்சுட்டானே என்ன பண்ணுவேன், பண்ணிட்டும் முடிஞ்சுடும் அப்படி என்று கண்ணேன். அந்த அம்மா தங்கா பாண்டாரி அவன் ஐந்து பொருளை நினைத்தான், அதனால அவன் உயிர் ஊசலாடி கொண்டு அப்படியே நினைச்சிட்டே இருக்கிறான். ஆமா முனிமவன் காவாதாலும் சம்பத்தாலும் விதுரன் வில் ஒடிந்ததாலும் வெள்ள யானை மடிந்ததாலும் கதிர்மகன் நாகபாணம் அவன் கைவிடாது இருந்ததாலும் இந்த தர்மபுத்திர மகாராஜர் யானை மீது ஏறி சண்டை செய்திருப்பார் அப்படின்னார். இவன் நினைக்கிறது தப்பு, இவன் நினைக்கிறது தப்புன்னா பாரு. ஆஹா நம்மளை விட ஜெயிச்சவன் ஒருத்தன் இருக்கிறான், ஒரு விரலை இருந்தால் வாழ்வு மைந்தன் தன் எடுத்துக் கொள்வான். அதோ அரவானை பலி கொடுத்த பிறகு பட்டத்து யானையை கொண்டு வந்து பலியிட்டு விட்டானா துரியோதன. அந்த யானை இருந்திருந்தா எத்தனை பேர்த்தையும் கொண்டு இருக்குமே, அப்படியே இந்த ஆட்டம் ஆண்டிருக்கலாமே, இந்த யானை வெட்டியா கொண்டு அப்படின்னு நினைச்சான். ஆனால் மதகரி இருந்தால் வாழ்வு மைந்தன் என்று சொல்லும்படியான 16000 கஜேந்திரம் பலம் படைத்த சிவபெருமானிடத்திலே வாங்கி அந்த கதையை எடுக்க வேண்டிய 18 நாள் சண்டையில் அதை எடுத்து சண்டை செஞ்சிருப்பாம்மா. ஆமா அப்படின்னார். இரண்டாவது தள்ளி விட்டுட்டான். எப்ப கதிர்மகன் நாகமேய்தால் காண்டிவன் சூரம் மெய்வான். எப்படி சூரியனுக்கு பிறந்த கர்ணன் மட்டும் ஒரு கணக்கு மேல் மறுகணை விட்டிருந்தால் இந்த அர்ஜுனனை கொன்னிருப்பான். அர்ஜுனன் செத்திருந்தா பாண்டவர்கள் தானா செத்திருப்பாங்க. ஆனா அவன் மறுகணை விட்டிருந்தால் பாஸ்பதாஸ்திரம் வாங்கி வந்திருந்தாரே அர்ஜுன மகாராஜா, அதை 18 நாள் யுத்தத்தில் அவர் எடுக்கவே இல்லை, அதை எடுத்து சண்டை செஞ்சிருப்பாம்மா அப்படின்னாரு. அதான் மூணாவது வரலையும் விட்டுட்டான். அதி உரை அஸ்வத்தாமா அதாவது அதோ பிரபஞ்சர் அதியிலே துரியோதனானவர் இந்த செத்தவங்களை எல்லாம் பிழைக்கும்படியாக ஒரு மந்திரத்தை உபசரித்து கத்து வச்சிருந்தார் துரியோதன. அந்த தீவிரானவர் துரத்தி செல்லும் பொழுது அந்த கங்கையிலே முழுகி அந்த அந்த மந்திரத்தை உபசரித்துக் கொண்டிருந்தாரா. இந்த செத்த போனெல்லாம் பிழைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சா. துரியோதன படைகள் எல்லாம் செத்தது புறம் எழுந்திருச்சு வருது. ஆமா விதிமுறை மடிந்தோர் மாண்டால் வெண்பு ரவி நகுலன் ஏறுவான். இந்த செத்தவங்களை படைச்சு இருந்தா இருந்தா அதோ வெண் புறவி வெள்ளப்புறவியிலே நகுல மகாராஜர் ஏறி சண்டை செஞ்சிருப்பாருமா அப்படின்னார். வெள்ளப்புறவினா பறக்கிற புறவி வாங்கி வச்சிருந்தாரா அதுல ஏறி சண்டை செஞ்சிருப்பாமான். அம்மா பலசாலி இருக்கான, 4வது விரலையும் விட்டாரா. அதி உரை அஸ்வத்தாமன் அறிஞ்சு அவனை கொள்வான். அஸ்வத்தாமனே தூதுக்கு போன அன்னைக்கு அதாவது சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர் அஸ்வத்தாமன், அஸ்வத்தாமன் ஆகாத வரம் பெற்றவன். ஆமா அவனை கொள்ளவே முடியாது முடியாது, அவனையும் அனுப்பி விட்டுட்டார் எங்க அண்ணன் கோபாலக்கண்ணன். ஆமா ஆனா அவன் இருந்து சண்டை சந்தோஷமாக அத்திமா நகரத்தை பட்டத்தை தரித்து என் மன்னர்களோடு சந்தோஷமாக அதனால இன்று பொறுமையை பூசணமாக கொண்ட என் மன்னர் அளித்திருக்கிறார். சீக்கிரம் பார்த்துட்டு வா. தருமபுரி இருக்கு மகாராஜா தேவி ஐயா பாஞ்சோலி சீக்கிரம்
அமருவோம் அமர்வோம்.